Hi all, இன்னைக்கு நம்ம கண்டென்ட் வீடியோல பார்க்க போற ஃபுட் வந்து noodles. 4000 வருடங்களுக்கு முன்னாடி சைனால தான் இந்த noodles கண்டுபிடிக்கப்பட்டது அப்படினு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே noodles வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து இதுவரைக்கும் இல்லாத ரீசன்னால இது ஒரு டிபேட் மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஆனா 2005 ஆம் ஆண்டுல வந்து சைனால ஒரு சில ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான மட்பாண்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள திணை மாவுனால செய்யப்பட்ட ஒரு வகையான நூடுல்ஸையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சைனால தான் இந்த நூடுல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நூடுல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் நூடுல்ஸ், பீஃப் நூடுல்ஸ், மட்டன் நூடுல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசி, வெஜ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நூடுல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்தா அப்படிங்கிற ஒரு நூடுல் டைப்பை வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த நூடுல்ஸில் வந்து நிறையவே டிசைன்ஸ் இருக்குது. அதாவது மெக்கரோனி அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மெக்கரோனி அப்படிங்கிற நூடுல்ஸை எடுத்தாலே இதில் வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து நூடுல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்ஃபபெட் ஆர்டரில் கூட இப்போ நூடுல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த நூடுல்ஸை கட்டாயமாக எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உலகளாவிய ரீதியில் நூடுல்ஸ் இல்லாத ஒரு நாடே இல்லை. எல்லா நாட்டிலையுமே நூடுல்ஸ் வந்து ஒரு ஃபுட்டாக இருக்குது. ஸோ இந்த நூடுல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஃபுட் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காயத்ரி. வணக்கம்.